ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் great டே டு ஆல் வெல்கம் back டு ரெயின்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கர்ப்பத்திற்கு நம்ம முயற்சிக்கும்போது போது மாதிரியான ஹெல்தியான ஃபுட் டயட்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும் அதை பற்றியான ஒரு தெளிவான விளக்கம்தான் அதாவது வாரத்திற்கு ஏழு நாளுக்கான ஒரு ஃபுட் டயட் சார்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்விட்ச் பண்ணாதீங்க த்ரூ எண்ட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஃபுட்டைய சாட்டில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்கப் போவதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரியான ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தைராய்டு பிசிஓடி டயபெட்டிக் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் அனைத்தையும் வந்து முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் அதிலும் டீ காஃபி பன்னீர் தயிர் மோர் டோஃபு போன்ற ஐட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது நான்வெஜ் ஐட்டம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற சாட்டில் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டுந்தான் நான் கொடுத்துருக்கிறேன் இது ஏனென்றால் கர்ப்பத்திற்கு முயற்சிக்கும் போது நார்ச்சத்து மற்றும் புரோட்டீன் சத்து மிக்க உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அது எதில் அதிகம் உள்ளது என்றால் காய்கறி மற்றும் கீரை வகைகளில் தான் அதிக அளவில் இருக்குது ஸோ அதனால தான் நீங்கள் நான்வெஜ் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டையை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலும் ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதுவும் வேக வைத்த முட்டையை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் இனி நீங்கள் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேங்கிறத நீங்கள் பாருங்கள் ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் என்ன மாதிரியான ஃபுட் ஃபுட்டையிட்ட ஃபாலோ பண்ணுன்னு பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் இப்போ கொடுக்குறேன் என்னென்னா காலையில் எந்திரிச்சுனைய தண்ணீரை கண்டிப்பாக நீங்கள் குடிக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் அரை லிட்டர் தண்ணியாவது குடிக்க வேண்டும் இது எதற்காக அப்படின்னா கான்ஸ்டிபேஷனுங்கிற ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் மற்றும் உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகரிப்பதற்கும் உடம்பில் ஏற்படுகின்ற பிசிஓடி நீர்க்கட்டி என்ற பிரச்சனை மற்றும் ஃபாலோபியன் டியூபில் ஏற்படுகின்ற பிளாக்கேஜ் இவை அனைத்திலும் இருந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது காலையில் எந்திரிச்சவுடன் தண்ணீர் குடிக்கின்ற பழக்கங்கள் தான் ஸோ கண்டிப்பாக டீ காஃபியை அவாய்ட் பண்ணிடுங்க அதற்கு பதிலாக பால் குடிங்க அல்லது சத்து மாவு கஞ்சியை வந்து நீங்கள் குடிக்க வேண்டும் அதே தான் காலையில் உணவாக இட்லி தோசை இடியாப்பம் ராகி போன்ற ஐட்டங்களை அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் கம்மங்கூழ் கேப்பக்கூழு மற்றும் தினை சாமை குதிரவாளி மூங்கில் அரிசி போன்ற வகைகளில் கஞ்சியாக நம்ம எடுத்து குடிக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு நாட்களாவது தேங்காய் பாலை வந்து நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும் இவை எதற்காக அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையை பலமானதாக மாற்றுவதற்கும் குழந்தை கர்ப்பப்பையில் பதிவதற்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது மற்றும் நட்ஸு பழங்கள் வகைகளை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னடா ஆப்பிள் ஸ்ப்ரவுட் பொமிகிரானட் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா ஸோ ஆப்பிள் ஒரு நாளைக்கு இரண்டு பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி பொமிக்ரானட்டும் தான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இரண்டு பழ வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மதிய உணவு வகைகளில் பருப்பு சார்ந்த ஐட்டங்களை அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் நான் பரங்கிக்காய் கூட்டு சுரக்காய் கூட்டு பீர்க்கங்காய் கூட்டு இவை எல்லாமே போட்டிருப்பேன் அதிலும் பீன்ஸ் கேரட் பீட்ரூட் வகைகள் சாம்பார் ஐட்டங்களை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்வெஜ் ஐட்டங்களான நீங்கள் அதிக அளவில் ஆட்டினுடைய ஈரல் சுவரொட்டி ரத்த பொரியல் மீன் வகைகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளும் நம் உடம்பிற்கு ரொம்பவே முக்கியமானவை தான் கம்பு ராகியும் வந்து சேர்த்து இருப்பேன் ஸோ கம்பங்கூழ் ராகி கூழ் அதாவது கேப்பக்கூழ் கூழ் கேப்ப தோசை கேப்ப சேமியா ராகி சேமியா ஸோ இந்த ஐட்டங்களை கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் குறைந்தது வாரத்திற்கு மூன்று முறையாவது ராகியை வந்து உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உடம்பிற்கு தேவையான அளவு அயன் சத்து அதாவது அனிமிக்காக இருக்கிறவங்க எல்லாருமே ராகியை அதிக அளவு சேர்த்துக்கொள்வதன் மூலம் அந்த அனிமிக் ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும் ஸ்ப்ரவுட்ஸ்னால் என்ன மாதிரியானவை அப்படின்னா பச்சை பாசி பயிர் கொண்டக்கடலை சுண்டல் தட்டைப்பயிறு இந்த பயிறு வகைகளை வந்து நீங்கள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி தான் நட்ஸு வகைகளான வால்நட் மற்றும் பாதாம் பருப்பை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் நம்மளுடைய ப்ராப்பரான ஃபுட் டயர் சாட்டு மேக்ஸிமம் நைட் டைமிங்கில் ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அரை வயிறு நைட்டு சாப்பிட்ற மாதிரியே நீங்கள் வந்து பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அது நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கும் நேரத்தில் உங்களுக்கு அரை வயிறாக இருப்பது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இயர்லியராக கன்சீவ் ஆகுவதற்கு நைட் டைமிங்கில் அரை வயிறு சாப்பிடுவது ரொம்பவே முக்கியமானவை ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்துருந்த இந்த ஃபுட் டயட் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் நினைக்கிற ஃப்ரெண்ட் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியும் மேலும் எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதனையும் கூட நீங்க தெரிவிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ரெயின்போ டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க நியர்பை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்